காசா மீதான தாக்குதலுக்கு 1.66 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்த இஸ்ரேல். ஒரு நாள் வெடிமருந்து செலவு மட்டும் 200 கோடி ரூபாய். காசாவின் பிஞ்சு குழந்தைகளை பல கோடி ரூபாய் செலவு செய்து கொன்று குவித்து வருகிறது இஸ்ரேல். இதுவரை 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்துள்ளது. அது குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். இஸ்ரேல் நாள் ஒன்றுக்கு 600 டன் வெடிமருந்துகளை பயன்படுத்துகிறது. இதனை தொழிற்சாலைகளில் இருந்து படைத்தளத்திற்கு கொண்டு வர 30 ஆர்டிகுலேட்டட் லாரிகளை பயன்படுத்துகிறது. 1000 கிலோ அமெரிக்க வெடிமருந்தின் விலை 25,000 அமெரிக்க டாலர்கள். ஆனால் அந்த வெடிமருந்துகளை சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் கருவிகளை பொருத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வர கூடுதல் செலவுகளை இஸ்ரேல் செய்கிறது. தோராயமாக வெடிமருந்துகளுக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு இஸ்ரேல் சுமார் 1.25 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. இது வெடிகுண்டாக உருவாக்கப்படாத வெடிமருந்துகளுக்கு மட்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு குண்டு வீசுவதற்கு இஸ்ரேல் செலவு செய்யும் தொகை சுமார் 200 கோடி ரூபாய் ஆகும். எனவே இதன் ஒரு மாத தோராய மதிப்பு சுமார் 6,200 கோடி ரூபாய் ஆகும். அடுத்ததாக போர் விமானங்களுக்கும் இஸ்ரேல் கோடி கோடியாய் கொட்டி செலவு செய்து வருகிறது. இருப்பதிலேயே செலவு குறைந்த விமானம் இந்த F-16 விமானம் என கூறப்படுகிறது. இதன் ஒரு மணி நேரத்திற்கான செலவு 8,000 அமெரிக்க டாலர்கள். நாள் ஒன்றுக்கு சுமார் 30 மணி இந்த விமானங்கள் குண்டு வீசி வருகின்றன. அதாவது ஒரே நேரத்தில் பல விமானங்கள் குண்டு வீசுகின்றன. எனவே இதன் தோராய மதிப்பு சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். மாதத்திற்கு 75 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 623 கோடி ரூபாய் ஆகும். இவ்வளவு அதிகமான இலக்குகளை இஸ்ரேல் தாக்கி இருப்பதை பார்க்கும்போது F-16 விமானம் மட்டுமின்றி வேறு சில விமானங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. வான் தாக்குதல் மற்றும் பாதுகாப்புக்கு இஸ்ரேல் மேலும் பல கோடி ரூபாய் செலவுகளை செய்கிறது. அதாவது வான்படை பாதுகாப்பு தளவாடங்களான கண்காணிப்பு, உளவு, மின்னணு பாதுகாப்பு கருவிகள், வான் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கருவிகள், உத்தரவு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் என விண்ணை தொடும் செலவுகள் இஸ்ரேலுக்கு உள்ளன. எனவே இஸ்ரேல் தோராயமாக இதுவரை வான்வழி தாக்குதலுக்கு மட்டும் 1,66,000 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. இந்த மதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. தற்போது காசா மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்காக சுமார் 3,50,000 ரிசர்வ் வீரர்களை களமிறக்கியுள்ளது. இந்த தரைவழி போருக்கான பட்ஜெட் வான்வெளி குண்டுவீச்சுக்கு இணையானதாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருக்கலாம். காசாவில் பலி எண்ணிக்கை தற்போது 10,000 நெருங்கியுள்ளது. இதில் பாதி பேர் குழந்தைகள். எனவே ஒரு பாலஸ்தீன குடிமகனை கொல்வதற்கு இஸ்ரேல் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவு செய்கிறது. மேலும் அவர்களோடு சேர்த்து அவர்களின் வீடுகள், நிறுவனங்கள், வாகனங்கள், கனவுகள் என அனைத்தையும் அழித்துள்ளது.